வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய தினத்தில் உணவே மருந்து பகுதியில் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய தொடர் இருமல் நோய்க்கான ஒரு மருத்துவத்தை பற்றி பார்க்க போகின்றோம். பொதுவாக இந்த நோய் வருவதற்கான அறிகுறிகளை பற்றி பார்க்கலாம். உடல் அதிகமாக உஷ்ணம் ஏற்பட்டு நுரையீரலில் சளி தங்கி இவர்களுக்கு தொண்டையிலே ஒரு விதமான வறட்சி கண்டு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு காரணமாக பல்வேறு நிலைகளில் தொண்டையில் சிறு சிறு சளிகள் வந்து போகும். நாள் அடைவிலே இவர்களுக்கு ஒரு விதமான கண்ணிலே எரிச்சல் தோன்றி காதுகளிலும் மூக்கிலும் நீர் வடிதலும் ஏற்படும். இவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு காரணமாக குளிர்ச்சி மிகுந்த உணவை சாப்பிட்டால், காரத்தன்மை உணவுகளை சாப்பிட்டாலும் ஒரு விதமான அலர்ஜி ஏற்பட்டு மூக்கிலே நீர் வடிந்து துர்நீர் வருவதை பார்க்க முடியும். இப்படி இருப்பவர்களுக்கெல்லாம் தொடர் இருமல் இருந்து கொண்டே இருக்கும். ஹீமோக்ளோபின் அளவு மிகவும் குறைவாக காணப்படும். இந்நோயாளிகளுக்கான ஒரு அற்புத மருத்துவம் வேண்டும் என்பதற்காக நாம் வசந்த் தொலைக்காட்சியிலே உணவே மருந்து பகுதியில் ஸ்போகல் வித்து என்று சொல்லக்கூடிய, இது வழக்கத்திலே நாட்டு மருந்து கடையிலே ஸ்கூல் விதை என்று சொல்வார்கள், இந்த விதையை வைத்து ஒரு அற்புத மருத்துவத்தை கஞ்சி போன்று காய்ச்சி ஒரு மருந்தாக உணவே மருந்து என்ற வகையிலே நாம் சாப்பிடும் பொழுது உடல் உஷ்ணம் தணிந்து தொடர் இருமல் குணப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு மருந்தை தயார் செய்து வருகின்றோம். அதற்காக போகல் விதை என்பது மிகுந்த மருத்துவ குணங்களை கொண்டதாகும். நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்தும், உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இரத்தத்தில் இருக்கின்ற கிருமி தொற்றை குணப்படுத்தி இரத்தத்தில் அணுக்களை உற்பத்தி செய்யும். அசோஸ்போமியா, ஒலிகோஸ்போமியா என்று சொல்லக்கூடிய நோயாளிகளுக்கு ஸ்போகல் விதை ஒரு அரு மருந்தாக அமையும். ஏனென்று சொன்னால் பசைத்தன்மை உடையதாக இருக்கும். இந்த ஸ்போகல் விதை சளித்தன்மையை, அதாவது நுரையீரலில் தங்கியுள்ள சளித்தன்மையை படிப்படியாக குணம் பெற செய்ய வேண்டும் என்பதற்காக போகல் விதையை ஒரு அரிய பொருளாக கருதி முக்கியமான ஒரு மூலிகையாக வைத்து இதனுடன் ஒரு மூன்று பொருட்களை வைத்து உப்பை சேர்த்து ஒரு கஞ்சை போன்று காய்ச்சி உணவே மருந்தாக நாம் உட்கொண்டால் தொடர் இருமல் உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இருமலை தணித்து அந்த நோய் தாக்கத்தை படிப்படியாக குணம் பெற செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு அரிய கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கின்றோம். நேயர்களே, அடுத்ததாக அதிமதுரம். அதிமதுரம் ஒரு காயக்கல்ப மருந்து என்று சொல்லலாம். தொண்டையில் இருக்கின்ற வறட்சியை குணப்படுத்தி உஷ்ணத்தின் தன்மையை குளிர்ச்சித்தன்மையாக ஆக்கி நுரையீரலில் தங்கி இருக்கும் சளித்தன்மையை முறையாக அகற்றி தொடர் இருமலை குணப்படுத்தும். தொண்டையில் இருக்கின்ற வறட்சி தன்மையை குணம் பெற செய்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். உடல் உஷ்ணத்தை தணித்து அந்நோய் தாக்கத்தை படிப்படியாக குணம் பெறச் செய்யும். இப்பொழுது காய்ச்சக்கூடிய கஞ்சிக்காக ஒரு அளவுகளோடு அதிமதுரத்தையும் சேர்க்கின்றோம். நேயர்களே, திப்பிலி. திப்பிலி ஒரு காயக்கல்ப மருந்து என்று சொல்லலாம். தொடர் இருமல் இருப்பவர்களுக்கு, உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இருமலில் இருப்பவர்களுக்கு ஒரு விதமான உடல் அசதி தோன்றிக் கொண்டிருக்கும். அந்த அசதியை, நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து அந்த அசதியை குணப்படுத்தி தொண்டையில் இருக்கின்ற கரகரப்பு தன்மையை போக்கும் வல்லமை திப்பிலிக்கு உண்டு. இப்பொழுது காய்ச்சக்கூடிய இந்த மருந்தோடு திப்பிலியும் அளவோடு சேர்க்கின்றோம். நேயர்களே, அடுத்ததாக வால்மிளகு. வால்மிளகு ஒரு காயக்கல்ப மருந்து என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இது காரத்தன்மையோடு சேர்ந்து சஞ்சீவி காயக்கல்பமாக செயல்பட்டு உடலன் தேற்றியாக விளங்கி நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது. சளித்தன்மையை அகற்றுகின்றது, அதாவது நுரையீரலில் தங்கியுள்ள சளியை அகற்றி நோய் எதிர்ப்பு சக்தியை தருகின்றது. தொண்டையில் இருக்கின்ற புண்ணுக்கு வாங்கி என்று சொல்லக்கூடிய டான்சில் என்று சொல்லக்கூடிய நோய் தாக்கத்தை படிப்படியாக குணம் பெற செய்கின்றது. இப்பொழுது காய்ச்சக்கூடிய இந்த மருந்தோடு நாம் அளவோடு வால்மிளகை பயன்படுத்தும் பொழுது உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இருமல் படிப்படியாக குணம் பெற செய்து நாள் அடைவிலே இம்மருந்தை எடுக்கும் பொழுது அந்த நோய் தாக்கம் முழுமையான குணம் பெறச் செய்து அந்த நோய் தாக்கத்திலிருந்து முழுமையான நோயின்றி வாழ்வார்கள் என்பதற்காக இம்மருந்தை தயார் செய்கின்றோம். இந்த மருந்தோடு அளவுகளோடு வால்மிளகையும் சேர்க்கின்றோம். நேயர்களே, அடுத்ததாக உப்பு. உப்பில் இருக்கக்கூடிய அயோடின் சத்தானது தேவையற்ற நச்சு நீரை வெளியேற்றும். தொண்டை பகுதிகளில் ஒரு விதமான வீக்கம் கண்டு இவர்களுக்கு தொடர்ந்து சளித்தன்மை தொண்டையில் இருந்து கொண்டிருக்கும். அப்படி இருக்கும் காலத்திலே உப்பை அளவோடு இம்மருந்தில் சேர்க்கும் பொழுது அந்த நோய் தாக்கம் என்பது படிப்படியாக குணம் பெறச் செய்யும். இப்பொழுது காய்ச்சக்கூடிய இந்த மருந்தோடு உப்பையும் பயன்படுத்துகின்றோம். நேயர்களே,
உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இருமல் நோய்க்கான ஒரு அரிய கஞ்சை காய்ச்சி கொண்டிருக்கின்றோம். தண்ணீர் நன்றாக கொதித்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது ஸ்போகல் வித்து என்று சொல்லக்கூடிய ஸ்கூல் விதையை அளவுகளோடு சேர்க்கலாம். நேயர்களே, 10 கிராம் அளவிற்கு ஸ்போகல் வித்து நாம் தண்ணீரில் சேர்க்கலாம். வால்மிளகு 10 கிராம் அளவிற்கு சேர்க்கலாம். திப்பிலி 10 கிராம் அளவிற்கு சேர்க்கலாம். அதிமதுரம் 10 கிராம் அளவிற்கு சேர்க்கலாம். நேயர்களே, உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இருமலுக்கான அற்புத கஞ்சியை காய்ச்சிவிட்டோம். இந்த கஞ்சியை ஒரு பாத்திரத்திலே வடிகட்டிவிட்டோம். நேயர்களே, தொடர் உஷ்ணம் இருப்பவர்களுக்கு தொடர்ந்து இருமல் இருந்து கொண்டிருக்கும். இந்நோய் கண்டவர்களுக்கான ஒரு அரிய மருந்தை கஞ்சி போன்று காய்ச்சிவிட்டோம். இந்த கஞ்சியோடு அளவோடு உப்பை சேர்க்கலாம். சிறிதளவு உப்பை சேர்த்தால் போதுமானது. நேயர்களே, ஸ்போகல் விதை என்பது இதுபோன்று ஒரு குடகடுப்பு தன்மையோடு காணப்படும். உடலில் இருக்கின்ற என்சைம் என்று சொல்லக்கூடிய பசைத்தன்மையை உற்பத்தி செய்யக்கூடியது. இதுபோன்று ஸ்போகல் விதை இதுபோன்று பசைத்தன்மை போன்று காணப்படும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யும். நுரையீரலில் சளி தங்கி இருப்பவர்களுக்கான காயக்கல்ப மருந்தாக செயல்பட்டு உடலன் தேற்றியாக விளங்கி தொடர் இருமலை குணப்படுத்தி நரம்பு தளர்ச்சியும் நரம்பை போஷாக்காக ஆக்கி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். இம்மருந்தை தொடர்ந்து எடுக்கும் பொழுது பல்வேறு நோய்களுக்கு காயக்கல்ப மருந்தாக செயல்படும். நோய் உடையவர்கள் இந்த கஞ்சியை காலை மாலை என்று இருவேளையும் வெறும் வயிற்றிலே 50 மில்லி அளவிற்கு தொடர்ந்து எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் காலத்திலே நீங்கள் குளிர்ச்சி மிகுந்த உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும். எண்ணெயில் செய்த பொரித்த பண்டங்களை அறவே நீக்கி துரித உணவுகளை தவிர்த்து இம்மருந்தை தொடர்ந்து எடுக்கும் பொழுது அந்நோய் தாக்கம் படிப்படியாக குணம் பெறச் செய்யும். நோய் உடையவர்கள், அதாவது உஷ்ணத்தினால் தொடர்ந்து இருமல் இருக்கும் நோயாளிகள் இம்மருந்தை பயன்படுத்தி நோயின்றி வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.